திரையரங்கை திணற வைத்த வலிமை தீம் மியூசிக் ஹெச் வினோத் இயக்கத்தில் தலா அஜித்தின் 60வது படமாக உருவாகி வருகிறது வலிமை. போனி கபூர் தயாரிக்கும் இந்த படத்திற்கு நீரவ் ஷா ஒளிப்பதிவு செய்ய யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். அதிரடி ஆக்ஷன் காட்சிகளுடன் உருவாகி வரும் இந்த திரைப்படத்தில் அஜித் ஈஸ்வரமூர்த்தி IPS என்கின்ற காவல்துறை அதிகாரி என்கின்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். கொரோனா அச்சுறுத்தலால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த படத்தின் படப்பிடிப்புகள் கடந்த அக்டோபர் மாதம் சென்னையில் மீண்டும் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து நடிகர் அஜித் நடிக்கும் காட்சிகள் ஹைதராபாத்தில் படமாக்கப்பட்டது. ஓராண்டுக்கும் மேலாக வலிமை திரைப்படத்தின் ஷூட்டிங் நடந்து வருவதால் படம் குறித்த தகவல்களை தெரிவிக்குமாறு அஜித் ரசிகர்கள் கோரிக்கை வைத்தனர். அதற்கு அறிக்கை வாயிலாக பதிலளித்த படக்குழு படப்பிடிப்பில் தனக்கு ஏற்பட்ட காயங்களை கூட பொருட்படுத்தாமல் குறித்த நேரத்தில் படப்பிடிப்பு நடத்த வேண்டும் என கடுமையாக உழைக்கும் திரு அஜித்குமார் அவர்களும் அனுபவமிக்க தயாரிப்பாளரான போனி கபூர் ஆகிய இருவரும் ஒருங்கிணைந்து வலிமை படத்தின் அப்டேட் குறித்து முடிவெடுத்து தகுந்த நேரத்தில் வெளியிடுவார்கள். முறையான அறிவிப்பு வரும் வரை காத்திருக்கவும், அவர்களது முடிவுக்கு மதிப்பு தரும் என்று தெரிவித்திருந்தது. எனதான் தலா அஜித்தின் ரசிகர்கள் அவர் சொல்லிவிட்டார் பொறுமையாக இருப்போம், இவர் சொல்லிவிட்டார் பொறுமையாக இருப்போம் என தங்களுக்குள்ளே கூறிக்கொண்டாலும் வலிமை படத்தின் அப்டேட் எதுவும் வரவில்லையே என கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருந்து வருகிறார்கள். அதையெல்லாம் போக்கும் வகையில் படத்தின் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தற்போது வலிமை படத்திற்கு இசையமைக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளார். இந்த ஒற்றை போட்டோவை இந்தியாவை திரும்பி பார்க்கும்படி சமூக வலைதளங்களில் ஷேர் செய்து வருகிறார்கள். வலிமை படத்தின் தீம் மியூசிக் கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும் என எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் தலா அஜித்தே யுவனிடம் தீம் மியூசிக் பற்றி சில விஷயங்களை பேசியுள்ளார். யுவன் சங்கர் ராஜா ஏற்கனவே ஒரு பேட்டியில் நேர்கொண்ட பார்வை படத்திற்கு இசையமைக்கும் போதே அஜித் எனக்கு போன் செய்து பில்லா பில்லா டூ மங்காத்தா என நிறைய தீம் மியூசிக் கிட்டார் வச்சு பண்ணிட்டோம், ஆனால் வலிமை படத்திற்கு கிட்டார் இல்லாமல் தீம் மியூசிக் அமைக்க முயற்சி செய்யுங்கள் என்று அறிவுரை கூறினார். அவர் சொன்னதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு கிட்டார் பயன்படுத்தாமல் வலிமை தீம் மியூசிக்கை உருவாக்கி இருக்கிறேன். இதுவரை 3 பாடல்கள் முடிந்துவிட்டது, ஒரு சின்ன தீம் மியூசிக்கும் முடிந்துவிட்டதாக யுவன் கூறியிருந்தார். தற்போது இதுவரை படமாக்கப்பட்ட அனைத்து காட்சிகளையும் எடிட்டிங் பணிகளையும் முடித்துவிட்டது எடிட்டிங் குழு. இன்னும் எடுக்க வேண்டிய காட்சிகளையும் பட்டியலிட்டு அடுத்த கட்ட படப்பிடிப்புக்கு தயாராகி விட்டார்களாம். எடிட்டிங் செய்த காட்சிகளுக்கு தான் தற்போது பின்னணி இசை வேலையை ஆரம்பித்துள்ளாராம் யுவன் சங்கர் ராஜா. அடுத்த 3 மாதங்களில் இறுதிக்கட்ட பணிகளை முடித்து கோடை விடுமுறைக்கு படத்தை வெளியிட வேண்டும் என முடிவு செய்துள்ளார்களாம். இதற்கு அஜித்தும் சம்மதம் தெரிவித்துள்ளார். இதனால் ஒருபுறம் படப்பிடிப்பு, மறுபுறம் இறுதிக்கட்ட பணிகள் என தீவிரமாக களமிறங்கியுள்ளது வலிமை படக்குழு. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.